இல்லை பொட்டு வச்சுருக்காங்களா பிரதர்? பொட்டு வச்சுருந்தானே அவங்களும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். ஆமென். நம்ம கிறிஸ்தவங்க பாருங்க, இந்த பொட்டு ஜடை இந்த ட்ரெஸ் இதை தாண்டி ஒரு மனிதம் அப்படிங்கிறதே வரமாட்டேங்குது. ஒரு மனுஷனை மனுஷனாக பாருங்க. ஹலோ, மனுஷனா எப்படி பாருங்க, மனுஷனா பாருங்க. சும்மா வந்து ஒரு மதவாதி மாதிரி பார்க்காதீங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரால் உண்டாயிருக்கிறீங்களா? உண்டாயிருக்கிறீங்க. உலகம் முழுவதும் எதுக்குள்ளே கிடக்குதான் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம ஒன்று கிறிஸ்தவங்க ஒன்று இதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள்லாம் பிசாசின் பிள்ளைகள் அப்படின்றவங்க. அவன் தான் கல்லை தூக்கி அடிக்கான். ஏய், என்னை பார்த்தா பிசாசு சொல்லுது அப்படின்ட்டு. சும்மா பிசாசு பிள்ளைலாம் கிடையாது, அவங்களும் கடவுளுடைய பிள்ளை தான். உங்களுக்கு அந்த அறிவு கிடச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கல, உள்ளதான் வித்தியாசம். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தாங்க. பிசாசுக்கெல்லாம் பிள்ளைகள் கிடையாது. அவனுக்கு கல்யாணமே எடுக்க, அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இது புது வெளிப்பாடாக இருக்கு அப்படிங்கிறீங்களா? அவனுக்கெல்லாம் பிள்ளைங்க கிடையாது, அவனாலெல்லாம் பெக்கவே முடியாது. அவன் ஆண்மையற்றவன். என் தேவன் மட்டும்தான் பெற்றெடுக்கிற வேலையை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவன் வந்து இந்த பிள்ளை பிடிக்கிறவன். யார் வீட்டு பிள்ளையாவது முட்டாய்கிட்ட காமிச்சு சாக்கு மூட்டையில் போட்டு கடத்திட்டு போயிருவாங்களே, அந்த மாதிரி புள்ளை பிடிக்கிற வேலையை பண்ணுறவன் அவன். அவனுக்கு வந்து பிள்ளைலாம் அவன் கிடையாது. அப்போ உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாரை பார்க்கும் பொழுதும் அவங்க பிசாசின் பிள்ளைகளை பார்க்கக்கூடாது. அவங்க யார்? அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமாம். இல்லை பொட்டு வச்சுருக்காங்களா பிரதர்? பொட்டு வச்சுருந்தானே அவங்களும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். ஆமாம். நம்ம கிறிஸ்தவங்க பாருங்கள், இந்த பொட்டு ஜடை இந்த ட்ரெஸ் இதை தாண்டி ஒரு மனிதம் அப்படிங்கிறதே வரமாட்டேங்குது. ஒரு மனுஷனை மனுஷனாக பாருங்க. ஹலோ, மனுஷனா எப்படி பாருங்க, மனுஷனாக பாருங்க. சும்மா வந்து ஒரு மதவாதி மாதிரி பார்க்காதீங்க. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு நாங்கள் வெந்தய கோஸ்தே, நீங்கள் வந்து எது இப்படிலாம் பார்க்காதீங்க. மனுஷனா மனுஷனா பாருங்க. வேத வசனம் சொல்லுது, தேவன் இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so love the church. அப்படி போடல. God so love the world. தேவன் சபையை நேசிக்கிறார், நேசித்தார் அப்படி சொல்லல அந்த வசனம். அந்த வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, God so love the world. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை நேசிக்கிறார். அப்போ நீங்கள் கூட உலகத்தில் ஒரு நேரத்தில் இருந்தீங்க. அப்போ அவர் உங்களை நேசித்தார். அவர் அன்பு தான் இன்றைக்கி உங்களை சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குது. ஆமென். அப்போ இயேசு சொன்ன மாதிரி, இந்த மந்தலி இல்லாத வேறு இன்னும் ஆடுகள் எனக்கு உண்டு, அதுவும் என்ன பண்ணும், வரணும்னு சொன்னார். உங்களை கொண்டு வந்த தேவன் உங்கள் மூலமாக அவர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்கள் குடும்பமும் தேவனை ஆராதிக்கும். உங்கள் பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பார்கள். உங்கள் தாய் தகப்பன்மார்கள் தேவனை ஆராதிப்பார்கள். உங்கள் இனவன ஜந்துக்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கும் வெளிச்சம் பரவும், உங்கள் மூலமாக பரம்ப வைப்பார். ஆமென். உன்னத பாட்டில் போட்டிருக்கு பாருங்க, என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் ஓடி வருவோம். முதல்ல சிங்கிளாக தான் சொல்லுது, என்னை இழுத்து கொள்ளும். ஆனால் அடுத்த லைன் எப்படி இருக்குது, ஓடி வர்றது யாரு? நான் இல்லை, நாங்கள். உங்களை இழுத்து கொண்ட தேவன் உங்கள் மூலமாக பெரிய கூட்டத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை, ஒரு பெரிய ஊரே அவர் இழுத்து கொள்ளுகிற வேலையை அவர் செய்து முடிப்பார். ஆமென்.